கையை பார்த்தா கோடு தான் தெரியும், நம்ம உள்ளங்கையை பார்த்தா கோடுகள் தெரியும். அவர் உள்ளங்கையை வாங்கி பார்த்தீங்கன்னா உங்க உருவம் தெரியும். உங்க உருவத்தையே அவர் கையில செதுக்கி வச்சிருக்கிறார். உங்கள் தோற்றத்தையே தம் கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அவரை போல நம்மை நேசிப்பதற்கு வேறு எவருமே கிடையாது. வாழ்விலை பிரச்சனைகள் தலை தூக்கும் பொழுது மிரண்டு விடாதிருங்கள். பற்றாக்குறைகள், பயமான சூழல்கள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் பெருகும் பொழுது அதை பார்த்து மிரண்டுறாதீங்க. ஏன்னா அந்த பிரச்சனைக்கு முன்பதாகவே தேவன் தீர்வை அனுப்பி விட்டார் என்பதை ஆணித்தரமாக நம்புங்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்வில் வரக்கூடிய சகல சவால்களிலும் கர்த்தர் நின்று துணை செய்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த உலகம் மட்டமான மதிப்பு போடுது, என் ஆண்டவர் எனக்கு மகிமையான மதிப்பு போடுறாரு. இந்த உலகம் என்ன அற்பமா என்னது, என் ஆண்டவர் என்ன அருமையா எண்ணுகிறார். இந்த உலகம் என்ன அசுத்தமா நினைக்குது, என் ஆண்டவர் என்ன பரிசுத்தமா நினைக்கிறாரு. இந்த உலகம் என்ன சாதாரணமா நினைக்குது, என் ஆண்டவர் என்ன அசாதாரணமா நினைக்கிறாரு. இந்த உலகம் என்ன ரொம்ப கேவலமா பார்க்குது, என் ஆண்டவர் என்ன பிரியமா பார்க்கிறாரு. எத்தனையோ முறை நாம் அவரை நினைப்பது கிடையாது, மறந்துடுறோம். நண்பர்களோடு பேசும் பொழுது, படிக்கும் பொழுது, அலுவலகத்தில் இருக்கும் பொழுது, பல வேலைகளிலே நாம் கவனத்தை செலுத்தும் பொழுது அவரை நம்ம மறந்துடுறோம். அவர் நம்மளை ஒரு நாளும் ஒருபோதும் மறப்பதே இல்லை, அவர் மறக்கிறதே இல்லை. இந்த காலையிலே நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சென்ற வாரங்கள் எல்லாம் தேவ சமூகத்திலே ஒரு வார்த்தை இன்னைக்கு பிரசங்கிக்க வேணும், ஒரு வார்த்தை என்ன தெரியல. இந்த வாரம் ஃபுல்லாக நானும் ஜெபிக்கிறேன், என்னென்னமோலாம் தாட்டுக்கெல்லாம் போகிறேன். எனக்கு வந்த ஒரே ஒரு தாட்டு, நீ மறுபடியும் போய் சொல்லு, என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நான் அதிகமாக லவ் பண்ணுறேன், என் சபையை நான் அதிகமாக நான் நேசிக்கிறேன், என் சபை மேலே நான் அவ்வளோ உயிரை வச்சுருக்கேன், சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ரொம்ப மதிக்கிறேன். சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. பிரியமானவர்களே, உங்களை ரொம்ப அவர் நேசிக்கிறார். அவர் மிக மிக அதிகமாக உங்கள் மேல் மதிப்பு வைத்திருக்கிறார். நான் பாட்டெல்லாம் யோசித்தது வேற, ஆனால் கர்த்தர் என்னமோ உங்களை நேசிக்கிறன்ற மாதிரியே நடத்த வைக்கிறார். நான் வேற பக்கமாக திரும்பினாலும் அவர் என்னை முற்றிலுமாக திருப்பி என் வாயில் அவருடைய வார்த்தையை வச்சு நீ சொல்லு, நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லு, நான் நேசிக்கிறேன்னு சொல்லு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கன்னா என்னன்னு தெரியல, அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. உங்கள் மேலே உசுரே வச்சிருக்காரு, உங்கள் மேலே அவர் வச்ச அன்புக்கு அளவே இல்லை, எல்லையே இல்லை. உங்களை ரொம்ப மதிக்கிறாரு, உங்களை அதிகமாக விரும்புகிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மேலே அவர் வைத்திருக்கிற அன்புக்கு அளவு இல்லை, உங்கள் மேலே அவர் வச்ச பாசத்துக்கு முடிவு இல்லை. அவர் உங்கள் மேல் வைத்த ஆழமான அன்புக்கும் ஆழமான காதலுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்க முடியாது. அவர் விலையேற பெற்ற காதலையும் விலையேற பெற்ற பாசத்தையும் சபையாகிய நம்மில் அவர் வைத்திருக்கிறார். அவர் உத்தம புருஷன், அந்த உத்தம புருஷனுக்கு உன்னதமான மனைவிகள் நாம். அவர் மணவாளன், நான் மணவாட்டி. சபையை தனக்காக மணமுடித்து கொண்டார் அவர். எதை வைத்து தேர்வு செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை. நம் தகுதியை வச்சு நிச்சயம் அவர் தேர்வு செய்யவே இல்லை, அவர் கிருபையை நம்ம மேலே வச்சு தேர்வு செய்து கொண்டார். எப்படி ஒரு புருஷன் தன் மனைவியை குறித்து சந்தோஷப்படுகிறாரோ அதை பார்க்கலும் அதிகமாய் நம்முடைய உத்தம புருஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபையாகிய நம்மை அதிகமாய் நேசித்து விரும்புகிறார். ஒரு மனிதனுடைய சரீரத்தை எடுத்துக்கொள்வோமேயானால் தலை மேலான ஒரு பகுதி அதுதான் இயேசு கிறிஸ்து. அந்த மனிதனுடைய அவயவங்கள், உறுப்புகள், கை கால் போன்ற அத்தனை உறுப்புகளும் சபையாகிய சரீரமாக நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க என் கையை நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறவங்க? எத்தனை பேர் சொல்கிறீங்க என் காலை நான் நேசிக்கிறேன்? எத்தனை பேர் சொல்கிறீங்க என் உடல் அவயவங்களை நான் நேசிக்கிறேன்? அதனால தானே சோப் போட்டு தேய்ச்சி குளிக்க வச்சுட்டு வந்திருக்கீங்க. சில பேர்லாம் ரெண்டு மூணு முறை சோப் போட்டு ஷாம்பு போட்டு அது பத்தாததுக்கோசரம் சட்டையை போட்டு சென்ட்டை அடித்து. ஏன்? ஒரே ஒரு காரணம், நாம் நம்மை நேசிக்கிறோம். ஏசு கிறிஸ்து மணவாளன், மணவாட்டியாகிய சபையாகிய நம்மை அதிகம் நேசிக்கிறார்.
நம்மில் அவ்வளவு பாசத்தையும் பிரியத்தையும் அவர் வைத்திருக்கிறார். எத்தனையோ முறை நாம் அவரை நினைப்பது கிடையாது, மறந்துடுறோம். நண்பர்களோடு பேசும் பொழுது, படிக்கும் பொழுது, அலுவலகத்தில் இருக்கும் பொழுது, பல வேலைகளிலே நாம் கவனத்தை செலுத்தும் பொழுது அவரை நம்ம மறந்துடுறோம். அவர் நம்மளை ஒரு நாளும் ஒருபோதும் மறப்பதே இல்லை. அவர் மறக்கிறதே இல்லை, நம்ம மேலே உயிரையே வச்சிட்டார். ஹல்லேலூயா. நம்ம கையை பார்த்தா கோடு தான் தெரியும், நம்ம உள்ளங்கையை பார்த்தா கோடுகள் தெரியும். அவர் உள்ளங்கையை வாங்கி பார்த்தீங்கன்னா உங்கள் உருவம் தெரியும். உங்கள் உருவத்தையே அவர் கையில் செதுக்கி வச்சிருக்கிறார். உங்கள் தோற்றத்தையே தம் கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அவரை போல நம்மை நேசிப்பதற்கு வேறு எவருமே கிடையாது. அவர் நம்மேல் வைத்த அன்பு மகத்துவமானது. சபை இதை ஆழமாய் அறிய வேண்டும். சபையில் இருக்கிறவர்கள் இதை ஆழமாய் புரிய வேண்டும். நான் சொல்லுகிறேன், இந்த உன்னதமான தேவனுடைய மகா மேன்மையான அன்பை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பித்து விடுவீர்களேயானால் உலகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய மட்டமான அன்புக்கு நாம் இயங்கவே மாட்டோம். மகிமையான அன்பிலே நிலைத்திருங்கள். அந்த அன்பு அதிகமாய் நம்மை நேசிக்கிறது. இன்னைக்கு ஒரு சாப்டர் நம்ம வாசிக்க போகிறோம். எசேக்கியேல், தீர்க்கதரிசியின் புஸ்தகம். தேவனுடைய அன்பு, அவர் சபையை பார்த்து பேசுகிறார். தயவுசெய்து எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16 அதிகாரம். இந்த அதிகாரத்தில் பெரும் பகுதியை நாம் வாசிக்க போகின்றோம். தயவுசெய்து எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்கள். வேத புஸ்தகத்தை கரத்தில் வைத்திருப்பீர்களேயானால் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாருமே சேர்ந்து படிக்க போகிறோம். எல்லாருமே சேர்ந்து கடகட மடமடன் ஓடாமல் நிறுத்தி நிதானித்து அவர் என்ன சொல்கிறார், நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார் என்றதை நம்ம அவருடைய சத்தத்தை நாம் கேட்க போகின்றோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16:3 நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார். யாருக்கு சொல்கிறார்? எருசலேம் என்றால் சபை, சபை என்றால் மணவாட்டி, மணவாட்டி என்றால் கிறிஸ்துவின் மனைவி. கிறிஸ்துவின் மனைவி என்றால் சத்தமாய் சொல்லுங்கள், அது நான் தான். என்ன பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், வேறு யாருக்கோ நினச்சிடாதீங்க. அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களோடு பேச விரும்புகிறார். உங்களோடு அவர் ஆழமான உறவை வைத்துக் கொள்வதற்கு அதிகமாய் அவர் ஆசைப்படுகிறார். ஆமீன் சொல்றவங்க. அவர் ஆரம்பத்திலிருந்து நம்ம ஹிஸ்டரியை பத்தி பேசுறார். பிகினிங்ல இருந்து வரார் பாருங்க ஆண்டவர். இப்போ 4 வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாயிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவறுக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். ஏதோ ஒரு வகையில் நம்ம ஆரம்பம் இப்படி தாங்க இருந்திருக்கு. தூக்கி எறியப்பட்டிருக்கிறோம், வேணானு புறம்பே தள்ளப்பட்டிருக்கிறோம், நிந்திக்கப்பட்டிருக்கிறோம். புறக்கணிக்கப்படுதல் என்றால் என்னவென்று நமக்கு நன்றாகவே தெரியும். கர்த்தர் எப்போ அவருடைய கண்ணு நம்ம மேலே பட்டுதுன்னா, நம் தள்ளப்பட்ட பொழுது, நாம் புறக்கணிக்கப்பட்ட போது. சில பேர் நிச்சயமாகவே தாய் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது இங்கே எழுதப்பட்டிருக்கிற எழுத்தின் பிரகாரமாகவே பிறக்கும் பொழுதே அப்படி தள்ளப்பட்டிருக்கலாம். சில பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சில பேர் உறவினர்களால் தள்ளப்பட்டிருக்கலாம், சில பேர் குடும்ப நபர்களால் தள்ளப்பட்டிருக்கலாம், நண்பர்களால் தள்ளப்பட்டிருக்கலாம். எனக்காக எல்லாமே செய்வாங்க நம்ம யார் நினைச்சோமே, அவர்களாலேயே நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். எத்தனை பேருக்கு தள்ளப்பட்ட அனுபவம் இருக்கிறது? நம்ம எல்லாருமே அந்த பாதைகளுக்குள்ளே போயிருப்போம், தள்ளப்பட்ட பாதைகள். நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மை தள்ளினவர்கள் ஏராளமான பேர்கள். ஒரு காலத்தில் நம்மை மதித்தவர்கள், ஒரு காலத்தில் நம்மை நேசித்தவர்கள், ஒரு காலத்தில் நம்மளை இடுப்பில் வச்சு சுமந்தவர்கள், ஒரு காலம் வந்தது, மாறின பொழுது நீ வேண்டான்னு நம்மளை புறம்பி தள்ளினார்கள். நமது வீட்டிலே ஏராளமான பொருட்கள் இருக்குது,
இந்த பொருட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்லா கவனித்து பார்த்துட்டே இருந்தீங்க சொன்னால், சில பொருளை வந்து மனசில் வச்சுக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் வீட்டை விட்டு வெளியே தள்ளணும், டக்குன்னு செய்ய மாட்டோம். ஒரு நாள் வரும், களத்தில் இறங்குவோம், கட்டில் கீழே இருந்து, அல்மராவுக்கு மேலே இருந்து, கிச்சன் அடியிலிருந்து, எங்கெங்கே என்னென்ன பொருள் சாமான்கள் இருக்கோ எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக எடுத்து வெளியே தள்ளி குப்பையில் போடுவோம், இல்லை வேஸ்ட் பேப்பர் கடையில் போடுவோம், வேண்டான்னு நம்ம வீட்டை விட்டு ஒதுக்கி தள்ளுவோம். பல நேரத்தில் இந்த உலகத்தை நாம் அப்படிப்பட்டவர்களை வாழ்ந்திருக்கிறோம். நாம் தள்ளப்பட்ட நிலையில் நாம் இருந்திருக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் அங்கேயே நம்மளை பார்த்துடுச்சு. ஆண்டவருடைய கண்கள் அங்கேயே நம்மளை முன்குறித்திடுச்சு. எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? நான் அனுபவித்து பார்த்துருக்கேன். நம்முடைய பள்ளிக்கூடத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். நண்பர்கள் நடுவில் நாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய உறவுகள் மத்தியிலே அநேகர் நீ வேணவே வேணான்னு சொல்லி தள்ளினவர்கள் ஏராளமான பேர்கள் மத்தியிலே, நீ தான் எனக்கு வேணும், நீ தான் எனக்கு முக்கியம், நீ தான் எனக்கு அவசியம், உன்னை கொண்டுதான் நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன்னு சொல்லி அநேகர் வேண்டான்னு சொன்னாலும், நான் வேணும்னு சொன்ன நல்ல ஆண்டவருக்கு வலது கரத்தை உயர்த்தி தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட தூக்கி எறியப்பட்ட சேர்ந்து வாசிப்போம். நான் உன் அருகே கடந்து போகும் போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு, உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். ரெண்டு முறை அந்த வார்த்தையை அழுத்தி சொல்றார். ரெண்டு முறை சொல்றார், நீ கைவிடப்பட்டுட்ட, குப்பையில் கிடந்த, உன் கதை முடிஞ்சு போச்சு, உன் கதை அவ்வளவுதான்னு நினச்சேன். அப்படிப்பட்ட நேரத்தில் பிழைத்திரு, பிழைத்திரு, நீ பிழைத்திருன்னு கர்த்தர் சொல்லி நமக்கு புது வாழ்க்கையை கொடுத்தாருங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க, மரணத்தை சந்திச்சுட்டு தான் இங்கே நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன்னு. நான் சொல்வேன், சாவை சந்திச்சுட்டு வந்தவண்ணா ஒரு முறை இரண்டு முறை இல்லை ஐந்து முறை. இந்த சொல்லுவாங்க பாருங்கள், இந்த எம்எம் கணக்கில் மயிர் இழை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். அந்த இடத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை பிழைத்திரு, பிழைத்திரு, பிழைத்திரு. ஒரு முறை நடந்த சம்பவம் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், 8th படிக்கிறேன், நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸு டீம். அப்போ ஆண்டவருக்கு எனக்கும் எந்த ஐக்கியமும் கிடையாது.
ஜெபிக்கவும் கிடையாது, துதித்ததும் கிடையாது, ஆண்டவரோடு எனக்கு ஒரு பெரிய அந்யோன்யமே கிடையாது. 13 வயசு இருக்கும் நினைக்கிறேன். ஸ்கூலில் ஒரு செட் இருக்கும், 5 பசங்க. 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன், ஆனால் பார்த்தா 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி இருப்போம். 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள், இனம் இனத்தோடு சேரும். எத்தனை பேருக்கு புரியுது? ரவுடியெல்லாம் ரவுடியோடு சேருவாங்க, சினிமா பார்க்குறவங்களாம் சினிமா பார்க்குறவங்களோட சேருவாங்க, சைட் அடிக்கிறவங்களாம் சைட் அடிக்கிறவங்களோட சேருவாங்க, களவாளி பயர்கள்லாம் களவாளிகளோடு சேருவாங்க. அது மாதிரி நாங்கள் ஒரு கேங்கில் இருந்தோம், ஒரு குரூப்பில். ஒரு டைம் பாருங்கள், ஸ்கூலில் டீச்சர் வரல, பசங்களாம் சொன்னானுங்க, டே மச்சி போகலான்டா நானுங்க. போகலான்னோடனே எகிரி குச்சிட்டோம், ஸ்கூல் செவ்வரிலேருந்து எகிரி குச்சிட்டு 5 பேர் போகிறோம். எங்கடா போகிறோம் சொல்கிறான், காசிமோடு போகலாம். வீடு எங்களுக்கு அங்கே திருச்சூர் பக்கத்தில் இருந்துச்சு. காசிமோடு பீச்சு கூப்பிட்டு போயிட்டானுங்க, காசிமோடு பீச்சு, அந்த ராயபுரம் பீச், அந்த உள்ளே போயிட்டோம். போட்டெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க, படகெல்லாம் அப்படியே கயிறில் கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே கூப்பிட்டு போயிட்டானுங்க, கேட்குறானுங்க நீச்சல் தெரியுமா? வந்த 3 பேருக்கு நீச்சல் தெரியும், குளிக்கிறதுக்காக கூப்பிட்டு போயிட்டானுங்க. படகெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரை இருக்காது, ரொம்ப ஆழமான ஒரு பகுதி. குதிச்சா இப்படியே 1000-கணக்கான கிலோ மீட்டர் தூரத்துக்கு ஆழம் இருக்கும், அவ்வளோ ஒரு டெப்த்தான ஒரு இடம். 5 பேர் போனோம், 3 பேருக்கு நீச்சல் தெரியும், 2 பேருக்கு நீச்சல் தெரியாது. 2 பேர் நீச்சல் தெரியாதல்ல, ஒருத்தன் நான், இன்னொருத்தன் கூட இருந்தவன். 3 பேர் என்ன பண்ணானுங்க, நீச்சல் தெரியும் வந்து குளிக்கிறியான்னு கேட்டானுங்க. கூட உன்னத்த வந்தான், அவன் சொல்லிட்டான் தெளிவாக, எனக்கு நீச்சல் தெரியாது, ஆளை விட்டுருங்கன்னு ஓரமாக போய் ஒதுங்கிட்டான். நானும் ஓரமாக போய் ஒதுங்கியிருக்கணும் இல்லை, ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாதுன்னு சொன்னால் மொக்க வாங்கிடுவோமோ? இவ்வளோ பெருசாக இருந்துக்கிட்டு நம்ம நீச்சல் தெரியலன்னா நமக்கு அது ஒரு ரொம்ப அவமானமான ஒரு மேட்ருன்னு. ஏய், எனக்கும் நீச்சல் தெரியண்டா, எங்கள் அப்பா சின்ன வயசில் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரா, சும்மா ஒரு கதை விட்டேன். அப்படியே இங்கே தான் அந்த சிமெண்ட்டு அந்த ரோடு கார்னர் அப்படி இருக்கும் பாருங்கள், இப்படி கடல் அப்படி அப்படி குதிப்பாங்க. ஒருத்தன் குதித்தான், குச்சி நீச்சல் அடிச்சிட்ருக்கான். 2வது ஒருத்தன் குதித்தான், சொல்லுவாங்கள்ல இளம் கன்று பயம் அறியாது, அது பயங்கரமான ஒரு இடம். அது துணிச்சலாக குளிக்கிறானுங்க, அவனுங்க குதிக்கும் போது எனக்கு திக்கு திக்கு நடிக்குது, அடா பாவீங்களா, இங்கே குதிச்சு ஸ்விம்மிங் பூலாக இருந்தால் பரவாயில்ல, கடலில் குதிச்சு குளிக்கிறானுங்க. 2வது ஒருத்தன் குதிச்சான், 3வது ஒருத்தன் குதிக்கும் போது எண்ணெய் தள்ளி விட்டு குதிச்சிட்டான். நான் தான் சொல்லிட்டேன் எனக்கு நீச்சல் தெரியும்னு. திணறேன், தண்ணியில் திணறேன், முக்குறேன், திக்குறேன். கொஞ்ச நேரத்தில் எங்கள் அப்பா அம்மா அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க. அப்போதான் கத்துறேன் கடல் உள்ள போய், ஏசப்பான்னு. ஏசப்பா எங்கே கத்த முடியுது, தண்ணிக்கு நீலாம் குபு குபுன்னு போகுது. அப்படியே மரண போராட்டம், சாதாரணமான போராட்டம் இல்ல, மரண போராட்டம். என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல, போராடுறேன், பயங்கரமாக போராடுறேன். அவனுங்களாம் அங்கங்கே அப்படி குளிச்சுட்டு இருக்காங்க, என்னை எவனுமே கண்டுக்கல. மரண போராட்டம் நினச்சிட்டேன், கன்ஃபார்ம் செத்தாச்சு அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம சாக போகிறோன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ தான் ஏசுநாதரியே வராறியும் லைஃப்பில், அப்போ தான் ஏசுன்றேன் சோத்திரன்றேன் அப்படியே மூடிக்கணும், என்னென்னமோ பண்ணுறேன், ஏசப்பா காப்பாத்துங்க என்னென்னமோ சொல்கிறேன். என்ன ஆச்சரியம், இன்னைக்கு கூட அதை நினச்சேன், உடம்பெல்லாம் சிலிர்க்க ஆரம்பிக்கும். ஒரு கயிறு வந்து என்னை தொடுதுங்க, டச் பண்ணது, எனக்கு முன்னாடி வந்து நிற்குதுங்க ஒரு கயிறு, என்னால் நம்பவே முடியல. பிடிச்சிட்டேன், பிடிச்சி அந்த கயிறை இழுத்தா அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி பிடிச்சிடணும், டக்குன்னு டைட்டாக நின்றுச்சு, அதை பிடிச்சி எப்படி மேலே ஏறி பார்த்து மூச்சு விட்றேன், புது வாழ்வு கிடைச்ச மாதிரி இருந்தது. அந்த கயிறு என்ன கயிறுன்னா, போட்டை வந்து அந்த சிமெண்ட் ரோட்டில் கட்டி வைப்பாங்க, போட்டு கடலில் அடிச்சுக்கிட்டு போகக்கூடாது. யோசித்து பார்க்குறேன், கர்த்தர் எனக்காகவே அந்த போட்டு கயிறு அவுத்து விட்டு என்னை பிடிக்க வச்சார். எனக்கு அப்பா அம்மா இருந்தாங்க, கூட பிறந்தவங்க இருந்தாங்க, பெரிய ரிலேஷன் எனக்கு, சொந்தங்கள் இருந்தாங்க, நண்பர்கள் இருந்தாங்க. அந்த மரண போராட்டத்தில் பக்கத்தில் உதவி செய்ய ஒருவருமே இல்லை. என் ஆண்டவர் பக்கத்தில் வந்து பிழைத்திரு, நீ பிழைக்கணும், நீ எனக்கு வேணும், நான் உன்னை பயன்படுத்துவேன், உன்னை கொண்டு நான் பெரிய காரியமே செய்வேன்னு சொல்லி என்னை பிழைத்திரு என்று பிழைக்க வச்ச ஆண்டவர் இவர். நான் சொல்கிறேன், என் அனுபவத்தை நான் சொல்லியிருக்கேன், நிச்சயமாக உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்திருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல.
நான் ஒவ்வொரு நாளும் நினச்சேன் எனக்கு வேதனையின் கண்ணீர் வராது, ஆனந்த கண்ணீர் வரும், நன்றியின் கண்ணீர் வரும். என்னைக்கோ மண்ணில் மண்ணாய் போய் புல் முளைத்திருக்க வேண்டிய ஆள்னா, ஏன்னா என் கூட நண்பர்களாக இருந்தவர்கள் உறவினர்களாக இருந்த எத்தனையோ பேர் இள வயதில் மறித்து போனார்கள். ஒன்று ரெண்டு கிடையாது, நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டே நான் சொல்வேன். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் டேனின்னு சொல்லிட்டு பஸ் விபத்தில் மறித்து போனான். நிறைய பேர் சொல்ல முடியும், ஆனால் ஆண்டவர் என்னை பிழைக்க வச்சிருக்கிறாரு, எனக்கு ஜீவனை தந்திருக்கிறாரு, உசுரை கொடுத்து காப்பாற்றியிருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை பிழைத்திரு என்று சொல்லி என்னை பிழைக்க வச்ச ஆண்டவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். வலது கரத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி, ஓ ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. என் மேல் கிருபையா இருந்தீரே அப்பா, அம்மாவுக்கு நன்றி. என்னை பிழைக்க வச்சிங்களே ஆண்டவரே, எனக்கு உசுர் கொடுத்தாரே ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறேன், எனக்கு ஜீவனை கொடுத்தீரே, எனக்கு உயிரை கொடுத்தீரே, எனக்கு வாழ்க்கை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உயிரை கொடுத்தவர் வாழ வைப்பார். கலங்காதீங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறோம் வாழ முடியல. இல்லை, நான் சொல்கிறேன், கூலாக இருங்க, நீங்கள் வாழ்வீங்க. தேவன் உங்களை வாழ வைப்பார், உங்களை மகிமையான காரியங்களை செயல்படுத்தி உங்கள் வாழ்விலே ஆச்சரியங்களை நடப்பிக்க பண்ணுவார். ஏன் பிழைக்க வைச்சார், பிழைக்க வைத்ததின் நோக்கம் என்ன, உயர்த்துவதற்காகத்தான். ஒரு முறை ஒரு வீட்டில் ஒரு ஐயா என்ன பண்ணாராம், உச்சி கொட்டிக்கிட்டே இருந்தாராம். என்ன கொட்டிகிட்டு இருந்தார், அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு, உச்சி கொட்டுறதுன்னு அதுன்னு. சில பேருங்க எதுக்கு தெரியல, ஏதோ ஒன்று செய்வாங்க, அப்புறம் ஏதோ ஒன்று செய்வாங்க. புருஷன் வந்து உச்சி கொட்டிக்கிட்டே இருக்காராம். இந்த அம்மா கிச்சனில் என்ன பண்ணுறாங்க, சமைக்கிற இடத்துல உச்சி கொட்டுற சவுண்டு கேட்குதான். அப்போ எந்த அளவுக்கு உச்சி கொட்டியிருப்பார் பாருங்க. நாடாது அத்தான் ஒரே உச்சி கொட்டுறாரே அப்படின்னு வந்து பார்த்தா, அத்தான் வந்து எழுதுறாராம் பேப்பரில் என்னமோ எழுதுறாரு. எழுதிட்டு எழுதிட்டு உச்சி கொட்டுறாரு. என்ன எழுதுறாருன்னா, இந்த வருஷம் அவர் எழுதுனது பேப்பரில் எழுதுனது, இந்த வருஷம் என் காலில் பெரிய ஆப்ரேஷன் நடந்துச்சு, என் காலில் பெரிய நடந்துச்சு அப்படின்னு உச்சின்றாராம். அப்புறம் இந்த வருஷம் எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு, இந்த வருஷம் எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு அப்படின்னு உச்சி கொட்டுறாராம். அப்புறம் இந்த வருஷம் என் காரு விபத்துக்குள்ளாகி, என் காரு, என் பையன் எடுத்துகிட்டு போன என் காரு விபத்துக்குள்ளாகி நொறுங்கி போச்சு, அதுக்கு உச்சி கொட்டுறாரு. இந்த வருஷம் நான் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன், வேலை ஓய்வு பெற்று விட்டேன், இப்படி லைனாக எழுதி கடைசியில் என்ன பண்ணார், பேனாவை தூக்கி அடித்து தலைமையில் கை வச்சுக்கிட்டு, ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்கணும், ஆண்டவர் ஏன் என்னை கைவிட்டார், ஏன் என்னை மறந்தாருன்னு சொல்லி ரொம்ப வருத்திக்கிட்டாராம், ரொம்ப கோவப்பட்டாராம். அவங்க மனைவி வந்து முதல்ல உச்சி கொட்டுறதை நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாங்களாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முதல்ல உச்சி கொட்டுறதை நிறுத்துங்க. அது இல்லை, இதில் என்ன உச்சி கொட்டுறதை நிறுத்துங்க. வெளியே இருக்கவங்க ஒன்றுமே சொல்ல, வெளியே இருக்கிறவர்கள் ஏன் சிலை மாதிரி இருக்கிறீர்கள், வெளியே இருக்கிறவங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உச்சி கொட்டுறதை நிறுத்துங்க. அவங்க மனைவி பாருங்க, அந்த லெட்டர் அவர் எழுதின அந்த பேப்பர் பக்கத்தில் எழுதினாங்களாம், என்ன எழுதினாங்களாம், இந்த வருஷம் உங்கள் காலில் பெரிய ஆப்ரேஷன் நடந்ததுன்னு எழுதியிருக்கீங்களே, பல வருஷமாக உங்கள் காலில் இருந்த கொழுப்பு கட்டி உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு, பல வருஷமாக உங்களுக்கு காலில் இருந்த கொழுப்பு கட்டி உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தது, அந்த சர்ஜரியினால் அந்த ஆப்ரேஷனால் அந்த அசௌகரியங்கள் நீங்கி அந்த ஆப்ரேஷனால் நீங்கள் நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழலை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு எழுதினாங்களாம். இப்போ தான் கண்ணு விதுங்கி பிதுங்கி பார்க்குறாராம், ஆமால. அப்புறம் ரெண்டாவது நான் எழுதினாங்க, எங்கள் அப்பா செத்துட்டார். பக்கத்தில் அவங்க ஒய்ஃப் எழுதினாங்களாம், உங்கள் அப்பாவுக்கு 95 வயசு. இந்த 95 வயசில் அவர் பார்க்குறதெல்லாம் பார்த்து அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவித்து ரேடியோவிலேருந்து ட்விட்டர் வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவித்து எல்லா ஆண்டு எல்லா பரிபூர்ணத்தோடு இன்றைக்கி தேவனுடைய ராஜ்யத்தில் நிறைவாக அவர் போய் சேர்ந்துருக்கிறாருன்னு எழுதினாங்களாம். ஆமால அப்படின்னாரு அவன் புருஷன். அதுக்கப்புறம் எழுதினார், நான் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன். அப்போ சொன்னாங்களாம், நீங்கள் வேலைக்கு போகும்போது உங்களுக்கும் டென்ஷன் எங்களுக்கும் டென்ஷன், காலந்து நய் நய் நின்வீங்க, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போதும் நொய் நொய் நின்வீங்க. இப்போ யாருக்கும் கேள்வி சொல்ல வேண்டியதில்லை, பதில் சொல்ல வேண்டியதில்லை. கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு பென்ஷன் வரும்போது சந்தோஷமாக ரெஸ்ட் எடுத்து வீட்டில் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருங்க. ஆமால என்னாராம், ஆமால ரொம்ப நல்லதாக போச்சு. இப்போது
கடைசியில் என் பையன் போன காரு விபத்துக்குள்ளாகி நொறுங்கி போச்சு. எழுதுனாங்களாம், காரை விட பையன்தான் முக்கியம். கார் நொறுங்கினாலும் பையனுடைய உசுருக்கு சேதம் இல்லாமல் பையன் ஆண்டவர் காப்பாத்தினார். என்ன ஒன்று உக்காந்துருந்தாலும் எழும்பி நின்று சோத்ராண்டு வரை. எத்தனை பேர் சொல்றீங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு என் தேவனாகிய கர்த்தர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து என்னை பிழைக்க வைக்கிறார். நம்ம தான் நெகட்டிவ் சைடையே பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆகலையே, நடக்கலையே, இப்படி ஆயிடுச்சே, இன்னும் உச்சு கொட்டிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே சேர்ந்து நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே சேர்ந்து நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் சேர்ந்து நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நல்ல கை தட்டி பாடலாமா? நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மையாக மாற்றினி, துன்பங்களை இன்பமாக மாற்றினி, தீமைகளை நன்மையாக மாற்றினி. எத்தனை பேர் சொல்வோம் துன்பங்களை சேர்ந்து நன்றி 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 எல்லாம் நன்மைக்கு நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன். நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. கர்த்தர் நல்லவர், ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் நல்ல கர்த்தர், கெட்டதை செய்ய மாட்டார். அவர் நல்ல கர்த்தர், எப்பொழுதும் நல்லது தான் செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிசாசு கெட்ட பிசாசு, அவன் நல்லதையே செய்ய மாட்டான். கர்த்தர் நல்ல கர்த்தர், அவர் எப்பொழுதும் நன்மையை மாத்திரமே செய்வார். தீமையெல்லாம் நன்மையாக மாத்துறாருங்க. உங்கள் வாழ்விலே பிரச்சனைகள் தலை தூக்கும் பொழுதும் மிரண்டு விடாதிருங்கள். பற்றாக்குறைகள், பயமான சூழல்கள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் பெருகும் பொழுது அதை பார்த்து மிரண்டுறாதீங்க. ஏன்னா அந்த பிரச்சனைக்கு முன்பதாகவே தேவன் தீர்வை அனுப்பி விட்டார் என்பதை ஆணித்தரமாக நம்புங்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்வில் வரக்கூடிய சகல சவால்களிலும் கர்த்தர் நின்று துணை செய்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். சாத்ராக், மேஷா, காபேத், நேகோ அக்னியில் போனாங்க. வேதம் சொல்லுகிறது அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அக்னிக்குள்ளே வந்துட்டாரா? நீங்கள் சோதனைக்குள்ள பிரவேசிக்கிறீங்கன்னா அங்கே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வார் உங்களுக்காக. ஆகவே தான் பக்தன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லப்ப பார்த்து நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னா கர்த்தர் என்னோடு கூடவே இருக்கிறார். தேவரீர் என்னோடு கூடவே இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். எத்தனை பேர் நம்புறீங்க? தானியேல் சிங்கக்கபியில் போகிறதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய தூதனை அனுப்பினார். கானவூர் கல்யாண வீட்டில் குறைவு பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி கர்த்தர் அங்கே இருந்தார். பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் போச்சு. ஏன்னா கர்த்தர் துணை நின்று நமக்காக யாவையும் செய்து முடித்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? 127 நாட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியது ஆமான். ஆமான் உயிருக்கே உலை வைத்தவன், யூதர்களுக்கு யமனாய் இருந்தவன் ஆமான். ஆனால் அவன் யமனா மாறுவதற்கு முன்பதாகவே ஒரு ஆசீர்வாதமான எஸ்தரை ஆண்டவர் ஏற்படுத்தி விட்டார்.
ஆசீர்வாதமான எஸ்தர் ஏற்படுத்தப்பட்டபடினால் ஆமான் எல்லாம் ஓஞ்சி போகணும். ஆமான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவர் அவனை அடக்குவதற்கு, அவனை தகர்ப்பதற்கு ஏற்கனவே எஸ்தரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை பார்த்து துவண்டு போகாதிருங்கள். தேவன் ஏற்கனவே தீர்வை ஏற்படுத்தி விட்டார். உங்கள் பண பற்றாக்குறையை பார்த்து சங்கடம் அடையாதிருங்கள். தேவன் ஏற்கனவே குறைவுகளை தம்முடைய மகிமின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குவதற்கு தீர்மானித்து விட்டார். உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்களை பார்த்து மிரண்டு விடாதிருங்கள். அதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கை தேவன் ஏற்கனவே உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். புரிஞ்சவங்க நல்ல ஜோரா கையை தட்டி, அவர் எனக்காக தீர்வை ஏற்படுத்துகிற தேவன், தடைகளை தகர்த்தெறிகிற தேவன், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். எத்தனை பேருக்கு அந்த ஒரு உறுதி இருக்கு? இல்லை இல்லை, இது நன்மையாகவே மாறும், இது நல்ல விதமாகவே மாறும். நான் அஞ்சுவது இல்லை. வழக்கரம் உயர்த்தி அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. வழக்கரம் உயர்த்தி அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அவமானம் அடைவதில்லை. எத்தனை பேர் நம்புறோம் அவமானம் அடைவதில்லை? கரம் உயர்த்தி அப்பா, நான் உமது பிள்ளை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கரம் உயர்த்தி அப்பா, நான் உமது பிள்ளை அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, அடைவதில்லை ரூத்தின் புஸ்தகம். ரூத்தின் புஸ்தகம் எடுக்க வேண்டாம், ஆரம்பமே சாவுல தான் ஆரம்பிக்கும். ரூத்தின் புஸ்தகம் ஒன்னாதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா பட்டு பட்டுன்னு சாவாங்க. நகோமின் புருஷன் சாவாரு, ரூத்தின் புருஷன் சாவாரு, ஓர்பால் புருஷன் சாவார், சாவா ஆரம்பிக்கும். ரூத்தின் புஸ்தகம் முடியும் போது வாழ்வா முடியும். ரூத்தின் புஸ்தகத்தில் ரூத்துக்கு எப்படி ஒரு வாழ்க்கை கிடைத்தது, எப்படி ஒரு பிள்ளை கிடைத்தது, எப்படி ஒரு பாக்கியம் கிடைத்தது, எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்வில் நன்மை நடக்கும் என்பதற்கு சாத்தியமே இல்லாத சூழ்நிலையிலும் சாத்தியம் உண்டாகும் என்பதை காண்பித்து கொடுத்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஒன்றுமில்லாதவையிலிருந்து ஒன்றை உருவாக்கக்கூடியவர் தேவனாகிய கர்த்தர். மரண வீட்டிலேயும் மரணங்களை அகற்றி கழிப்பை உண்டாக்கக்கூடிய கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஆரம்ப அற்பமா இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஏன்னா அவர் சொல்லிட்டார் பிடைத்திரு. தேவ பிள்ளையை உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டார் நீ நன்றாயிரு. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லிவிட்டார் நீ வாழ்ந்திரு. வழக்கரம் உயர்த்தி சொல்லுங்கள், அவர் சொன்னபடினால் நான் வாழ்ந்திருப்பேன், அவர் சொன்னபடினால் நான் பிடைத்திருப்பேன், அவர் சொன்னபடினால் நான் நன்றாயிருப்பேன். ஆரம்பம் அப்படி இப்படி இருக்கலாம்,
ஆனால் ரொம்ப பெட்டராக மாறும். என கர்த்தர் அவலட்சணமாக இருந்த என்னை பிழைத்திரு என்று சொல்லிவிட்டார். என்னை பிழைக்க வைக்கிற கர்த்தர், இந்த உலகத்தில் நான் பிழைப்பை நடத்துறதுக்கு பல தடைகள் வந்தாலும் நான் பிழைப்பேன். இந்த உலகத்தில் நான் பிழைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மனுஷனுக்கு முன்னாடி நான் பிழைச்சி வளருவேன். ஏன் கர்த்தர் சொல்லிவிட்டார் நீ பிழைத்திருன்னு, என்னால் பிழைக்க முடியும், நான் பிழைத்திருப்பேன். கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, இசைக்கில் 16:7 வாசிப்போம். 7 வசனத்திலிருந்து, உன்னை வயலின் பயிரை போல அநேக மாயிரமாய் பெருகும்படி வைத்தேன். எவன சொல்றாரு பாருங்க, வயலின் பயிரை போல அநேக மாயிரமாய் பெருகும்படி வைத்தேன். இதை பிழைச்சிருன்னு சொல்லிட்டு போலி ஆண்டவர், இதை உசுரை கொடுத்தேன், ஜீவனை கொடுத்தேன், உனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்தேன், ரட்சிப்பு கொடுத்தேன், அதோடு அவர் இல்லையா, உயிரை கொடுத்தேன், ஜீவனை கொடுத்தேன், அதோடு மாத்திரமல்ல உனக்கு செழிப்பையும் கொடுக்கிறேன், உனக்கு பரிபூர்ணத்தையும் கொடுக்கிறேன், உன்னை பெருக வைக்கிறேன், உன்னை விருத்தி அடைய வைக்கிறேன், உன்னை விரிவடைய செய்கிறேன். கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல ஜோரா கையை தட்டி, என்னை பெருக பண்ணுகிற கர்த்தர், என்னை விருத்தி அடைய செய்ய வைக்கிற கர்த்தர், என்னை செழிக்க பண்ணுகிற கர்த்தர், நான் 1000 மடங்கு வளரும்படி என்னை அபிஷேகித்திருக்கிற கர்த்தர். நீங்க இப்படி இருந்துட மாட்டீங்க உங்க லைஃப்ல, நீங்கள் இப்படியே இருந்துட முடியாது உங்கள் வாழ்க்கையில். ஏனென்றால் உங்கள் மேல் இருக்கக்கூடிய அபிஷேகம் பெரியது, உங்கள் மேலே இருக்கக்கூடிய அடைப்பு பெரியது, உங்கள் மேலே இருக்கக்கூடிய கிருபைகள் பெரியது. அது உங்களை பெருக வைக்கும், உங்களை விருத்தி அடை வைக்கும். கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை வயலின் பயிரை போல அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்தேன். நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியவதியானாய், உன் ஸ்தனங்கள் எழும்பின, உன் மயிர் வளர்ந்தது, ஆனாலும் நீ நிர்வாணமும் அம்மனமுமாயும் இருந்தாய். சேர்ந்து வாசிப்போம் சத்தமாய், நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாயிருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். எப்படி நம்மளை சேர்த்துக்கிட்டார் யோசித்து பாருங்க. நம்ம பிறக்கும் போது ஒன்னு ராஜகுமாரன் குமாரத்தின் குடும்பத்தில் பிறந்தவர்கள் கிடையாது. ஆனா ஆண்டவர் இப்ப நம்மளை எப்படி ஆக்கிட்டாரா? அவருக்கு சொந்தமானவர்களை நம்மை மாற்றிவிட்டாரா? நான் சொல்கிறேன், இந்த காலையில் நான் இப்படி பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள்லாம் இப்படி உட்காந்து பிரசங்கத்தை கேட்குறீங்க பார்த்தீங்களா? இதை விட அற்புதம் எண்ணங்க இருக்குது இந்த உலகத்தில். நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா? நான் நினச்சி பார்த்துருப்பேனா இன்றைக்கி இந்த காலையில் ஆண்டவர் தொழுது கொள்ளுவோன்னு? நான் நினச்சி பார்த்தது இல்லைங்க. நீங்கள் ஒருத்தரும் நினச்சி பார்த்துருக்க முடியாதுங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிறந்ததுலேருந்து வளர்ந்துருப்பீங்களே, ஆனால் உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, இது உருப்படாமல் போகும்னு நினச்சேன், இந்த பிள்ளை இப்போ நல்லா வளர்ந்துடுச்சு, என் பிள்ளை உருப்படும்னு நினச்சேன், இது தருதலையாக சுற்றிக்கிட்டு இருக்குன்னு அநேகர் சொன்ன சத்தங்கள் காதுகள் விழுந்திருக்கும். ஒரு முறை இதே ஊரை சேர்ந்த சிலர், சபை ஆரம்பித்த நாளில் சிலர் இங்கே வந்ததை கேள்விப்பட்டு என்கிட்ட சொன்னாங்க, அந்த குடும்பம் போய் வராங்களே, அந்த பையன் போய் வராங்களே, அவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமா? நான் சொன்னேன், அவங்கள பற்றி எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, கர்த்தர் அவங்களை முன்குறித்து விட்டார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களை மாற்றுவார், எவர்களை நீதிமானை மாற்றினாரோ அவர்களை மகிமைப்படுத்துவார். ஏனென்றால் அவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். என் கண்ணால் அப்படியே பார்த்தேன், அவங்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க, உருப்பட மாட்டோம்னு நினைச்சேன் உருப்பட்டாங்களே, விளங்க மாட்டாங்க நினைச்சோம் விளங்கிட்டாங்களே. ஏன்? கர்த்தர் நம்மை அவருடையவர்களாய் மாற்றிவிட்டார். நான் நினச்சி கூட பார்க்கலங்க, நான் பைபிளை தூக்குவேன்னு சொல்லி நான் வெறுத்த ஒரு புஸ்தகம், இதை பார்த்து நான் ஓடினவன் ஒரு காலத்தில், இதை சட்ட பண்ணாதவன் நான். எங்கள் அப்பா பாருங்கள், பைபிள்னா ரொம்ப பிடிக்கும், எக்கச்சக்கமாக பைபிள், இங்கிலீஷ் பைபிள் இருந்து தமிழ் பைபிள் இருந்து ஏராளமும் வாங்கி வச்சுருப்பார். ஆனால் ஒரு நாளும் பிரித்து வாசித்தது கிடையாது. ஆனால் என்னைக்கு ஆண்டவர் அவருடையவனா என்னை மாற்றினாரோ, இந்த வேதம் தான் என்னுடைய மன மகிழ்ச்சியாக இருக்கிறது வாழ்நாள் முழுவதும். நினச்சி கூட பார்த்ததில்லை. இன்னைக்கு ஜெபிப்போன்னு சொல்லி நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? யோசித்து பாருங்கள், உபவாச ஜபத்துக்கு வருவேன் நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? அது அந்த பொங்கல் நாளில் சர்ச்சில் வருவேன் நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? எனக்கு நல்லா தெரியும், ஒரு பொங்கல் நாள், தீபாவளி நாள்னா சினிமா தேட்டரில் கடந்தாள்னால். ஆனால் இன்னைக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவனை என்னை மாற்றிருக்கார். நான் நினச்சி கூட பார்க்கல, ஆண்டவருடைய கிருபை அப்படியாக நம்மை மாற்றியிருக்கிறது. நாம் அவருடையவராய் மாறிப்போனோம்.
அவருக்கு சொந்தமாய் நம்மை மாற்றிவிட்டார். அவருக்குரியவர்களை நம்மை மாற்றிவிட்டார். என்ன முடியலங்க, நம்ம நல்ல வார்த்தை பேசுகிறோமா நம்ப முடியலங்க, நம்ம சண்டை போடாமல் கட்டுப்பாடோடு வாழ்கிறோமா நம்ப முடியலங்க, உலகத்தின் ஆசாபாசத்தில் ஈடுபடாமல் ஆண்டவருக்காக நம்ம வாழ்கிறோமா நினச்சி பார்க்க முடியலங்க. ஆண்டவர் அந்தளவுக்கு நம்முடைய ஆழ்த்தத்துவத்தையே மாற்றிவிட்டார். நாம் சிறந்தவர்கள் என்றபடியினால் அல்ல, நாம் பிறப்பிலிருந்து ராஜகுமார்கள் என்றபடினால் அல்ல, தூக்கி எறியப்பட்டும் அசுத்தத்தில் கிடந்தும் காண்டும் எவரும் காணாமல் போனது உண்டு. அப்படிப்பட்ட நிலையில் இருந்த என்னை நம்மை அவருடைய அழகான கண்கள் கண்டு வழக்கரம் பிடித்து நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய வஸ்திரத்தையே நமக்கு கொடுத்து நம்முடைய நிர்வாணத்தை மூடி உடன்படிக்கை செய்து நீ என்னுடையவள், நீ எனக்கு சொந்தம். எத்தனை பெரிய பாக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த ராஜாவின் கண்ணு, சொல்லுங்க பக்கத்தில் அந்த ராஜாவின் கண்ணு ராணியாகிய உங்கள் மேல் விழுந்திருக்கிறது. ராஜாவின் பார்வை, சொல்லுங்க அந்த ராஜாவின் பார்வை உங்க பக்கம்தான், இந்த ராணியின் பக்கம்தான், உங்க பக்கம்தான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள், எத்தனை பேர் அதை உணர்றீங்க, நான் எவ்வளவு பெரிய சாக்கியம் பெற்றவன். எத்தனையோ படித்தவர்களுக்கு, எத்தனையோ அறிமுக மாணவர்களுக்கு, எத்தனையோ சினிமா நட்சத்திரங்களுக்கு, எத்தனையோ அரசியல் பிரமுகர்களுக்கு, எத்தனையோ தேசத்தில் பேர் புகழ் பெற்றவர்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் தேவ பிள்ளையே நமக்கு கொடுத்திருக்கிறாரே. ஏன் இந்த காலிலே கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தக்கூடாது? நம்மை அவருக்கு சொந்தமாக மாற்றியிருக்கிறாரே. நான் எத்தனை பெரிய பாக்கியவான், நான் எத்தனை பெரிய சாக்கியம் பெற்றவன். அவர் என்னை தெரிந்து கொண்டாரே, அவர் நம்மை முன்குறித்தாரே, அவருக்காக வாழும்படி நம்மை பிரித்தெடுத்தாரே. அவர் சொல்றாரு, நான் சொல்லல, நீ என்னுடையவன், நீ எனக்கு சொந்தமானவன். நம்ம யாருக்கு சொந்தமாயிட்டோம் யோசித்து பாருங்க. குப்பையில கிடந்த நம்ம வானாதி வானத்திற்கும் ராஜாதி ராஜாவமை வீற்றிருக்கக்கூடிய கர்த்தர் அவருக்கு சொந்த ப்ராப்பர்ட்டியை நம்மளை மாத்திட்டாரு, அவருக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டியை மாத்திட்டாரு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டில் சில பித்தளை அலுமினியம் இருக்கும், தூக்கி போட்டா குப்பையில் போடக்கூடிய பொருள், ஆனால் அதை கொண்டு போய் சில நேரத்தில் அதை சுத்தப்படுத்தி கடையில் கொண்டு போய் அடமானம் வச்சா ஏராளமான பணம் கொடுக்குறான். ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அந்த பொருளுடைய மதிப்பு அவனுக்கு மட்டும்தான் தெரியும், என் மதிப்பு என் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், என் மதிப்பு என் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் மதிப்பு இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனுக்கும் தெரியாது, விஞ்ஞான அறிவாளிகளுக்கும் தெரியாது. விஞ்ஞானம் மனுஷனுக்கு, மனுஷனுடைய மதிப்புக்கு கணக்கு போடுறாங்க. விஞ்ஞானம் என்ன பண்ணுறாங்க, மனுஷனுடைய மதிப்புக்கு என்ன பண்ணுறாங்க, கணக்கு போடுறாங்க. என்ன கணக்கு போடுறாங்க, ஒரு சராசரி மனிதனுடைய உடம்பிலிருந்து இருக்கக்கூடிய மொத்த கொழுப்பையும் எடுத்தால் விஞ்ஞானம் சொல்லுது 10 சோப்பு கட்டிகளை தயாரிக்கலாமா. ஒரு சராசரி மனிதனுடைய உடம்பிலிருந்து கொழுப்பை எடுத்தா எத்தனை சோப்பு கட்டி, 10 சோப்பு கட்டி தயாரிக்கலாமா. 10 சோப்பு கட்டிக்கு என்ன ரேட்டுன்னு ஒரு ரேட் போடுறாங்க. ஒரு மனுஷனுடைய உடம்பிலிருந்து, சராசரி மனுஷனுடைய உடம்பிலிருந்து கால்சியத்தை எடுத்தா சொல்றாங்க, ஒரு சின்ன ரூம் 10x10 சின்ன ரூமுக்கு ஒயிட் வாஷ் பண்ணலாம். அந்த 10x10 ரூமுக்கு ஒயிட் வாஷ் பண்ற செலவு என்ன, அந்த சுண்ணாம்புடைய மதிப்பு என்ன, அதுக்கு ரேட்டு போடுறாங்க. ஒரு மனுஷனுடைய உடம்பிலிருந்து, சராசரி ஒரு மனுஷனுடைய உடம்பிலிருந்து அயன் சக்தி, சத்தமா சொல்லுங்க இரும்பு சத்து, அயன் சக்தி எடுத்தா, இரும்பு சத்து எடுத்தா சொல்றாங்க 2 அங்குல ஆணி 2 செய்யலாமா. 2 அங்குல ஆணி 2 செய்யலாமா. 2 ஆணியினுடைய மதிப்பு போடுறாங்க, 2 ஆணியினுடைய விலை என்னன்னு போடுறாங்க. அப்புறம் சொல்றாங்க ஒரு சராசரி மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ், அந்த பாஸ்பரஸ் எடுத்து என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா 10 தீக்குச்சிகள் செய்யலாமா. எத்தனை தீக்குச்சிகள், 10 தீக்குச்சிகளுக்கு மதிப்பு போட்டு டோட்டல் பண்ணி கணக்கு சொல்றாங்க, 98 ரூபாய் 50 பைசா. அல்லேலூயா. விஞ்ஞானம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு 98 ரூபாய் 50 பைசா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க எவ்வளவு மட்டமா கணக்கு போடுறாங்க பார்த்தீங்களா, 98 ரூபாய் 50 பைசா. நீ 98 ரூபாய் 50 பைசா. அதுவும் எப்போ வரைக்கும், உசுரோடு இருந்தா, உசுறு போயிடுச்சுன்னா அது கூட லாக்கி இல்லை. ஆனால் பிராய்லர் கோழிக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கூட மதிப்பு வேற வித்தியாசமாக இருக்கு. உயிர்கோழி உயிர் உரித்த கோழின்னு போடுறான். உயிர்கோழி எவ்வளோங்க, எங்கள் கோழி சிக்கன் எவ்வளோங்க, 1 கிலோ 200 ரூபாவா? நான் கடைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. 160.
உரித்த கோழியா? உயிர் கோழி 100 ரூபாய், உரித்த கோழி 160 ரூபாய். கோழி செத்தா மதிப்பு கூடுதா குறையுதான்? ஏதாவது சொல்லுங்களேன். கூடுது. மனுஷ செத்தா அப்ப சொல்றான் 198 ரூபாய் 50 பைசா நைன் ஆகும் விலை, உன் மதிப்புன்னு விஞ்ஞானம் சொல்லுது. கோழி செத்தா மதிப்பு கூடுது, மனுஷ செத்தா மதிப்பு குறையுதுன்றான். ஆனா மதிப்பே இல்லாத ஒரு மனிதனுக்கு மதிப்பை வழங்கி அந்த மகத்துவ தேவனோடு சேர்த்து விட்டாரே, நான் எத்தனை பாக்கியசாலி என் வாழ்க்கையில். எத்தனை பேர் சொல்ல போறோம் நான் எவ்வளவு பெரிய பாக்கியவான்? இந்த உலகம் மட்டமான மதிப்பு போடுது, ஆண்டவர் எனக்கு மகிமையான மதிப்பு போடுறாரு. இந்த உலகம் என்ன அற்பமா எண்ணுது, ஆண்டவர் என்ன அருமையா எண்ணுகிறார். இந்த உலகம் என்ன அசுத்தமா நினைக்குது, ஆண்டவர் என்ன பரிசுத்தமா நினைக்கிறாரு. இந்த உலகம் என்ன சாதாரணமா நினைக்குது, ஆண்டவர் என்ன அசாதாரணமா நினைக்கிறாரு. இந்த உலகம் என்ன ரொம்ப கேவலமா பார்க்குது, ஆண்டவர் என்ன பிரியமா பார்க்கிறாரு. நான் என்னே சருடையவன், எத்தனை பேர் சொல்ல போறோம் என்னே சரென்னுடையவன், இவரே என்னே சார், இவரே என் சிநேகிதர், இவரே என் பிரியமானவர், இவரே என் பிரியமானவர், இவரே என் பிரிய இயேசுவே, சொந்தமான ப்ராப்பர்ட்டி என்னே சரென்னுடைய, நான் என்னே சருடையவன், என்னே சருடையவன். நம்மை ஒரு பெண்ணாக வர்ணித்து ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், சபையை பார்த்து சொல்றார், எப்படிலாம் நீங்க தள்ளப்பட்டீங்க, எப்படிலாம் நான் நேசிச்சேன், நிர்வாணமா இருந்தீங்க, எல்லாம் ஒன்றுமே இல்லாம இருந்தீங்க, உங்களோட நான் உடன்படிக்கை செய்து எனக்கு சொந்தமாய் உங்களை மாற்றிவிட்டேன். 9வது வசனம் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை இரத்தமர ஸ்நானம் பண்ணுவித்து உனக்கு எண்ணெய் பூசி. இந்த அன்பு கீடு இணை ஏதாவது இருக்கா சொல்லுங்க. என்ன சொல்றாரு, நான் உன குளிப்பாட்டினேன்றாருங்க. நான் உன குளிப்பாட்டினேன், உன் மேல கரை இருந்தது, உன் மேல குறை இருந்தது, அசுத்தம் இருந்தது, உன் மேல பாவம் இருந்தது. கர்த்தர் சொன்ன நான் உன குளிப்பாட்டினேன்றாருங்க. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த அன்புக்கு ஈடு இணை வேறு எதுன்னு இருக்கு. நான் உன குளிப்பாட்டி உன் கரைகள் இரத்தமர ஸ்நானம் பண்ணிவித்து உனக்கு நான் எண்ணெய் பூசி அபிஷேகம் பண்ணினேன். எத்தனை அற்புதமான தேவன் இவர், எத்தனை அருமையான தேவன் இவர். 10வது வசனம் சேர்ந்து வாசிப்போம், சித்திர தையலாடையை உனக்கு உடுத்தி. என்ன 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 சொல்றாரு, சித்திர தையலாடைனா அலங்காரமான ட்ரெஸ்ஸுங்க,
அலங்காரமான அப்படியே வர்ணனைகள் கொண்ட பல வர்ணங்கள் கொண்ட அலங்காரமான ஒரு ஆடு. சாயம் தீர்த்த பாதரட்சிகளை உனக்கு தரித்து, சும்மா ஏதோ ரப்பர் செருப்பை போடலையாம். சாயம் தீர்த்தன்னா வர்ணங்கள் கொண்ட விலை உயர்வான ஒரு செப்பல் பாதரட்சி நமக்கு கொடுத்தனாராம். பாதரட்சிகளை உனக்கு தரித்து நீ கட்டுவதற்கு மெல்லிய புடவையையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வையும் உனக்கு கொடுத்து. உங்கள் அப்பா அம்மா கூட பட்டு உங்களுக்கு கொடுத்தாங்களோ இல்லையன்னு தெரில. சில பேர் சொல்கிறாங்க பட்டு எங்கேயா கொடுத்தாங்க, ஒரு புட்டு கூட கொடுக்கல. உங்கள் ஆண்டவர், நான் சொல்கிறேன், பட்டால் உங்களை உடுத்து வைக்கிற ஆண்டவருங்க. அவருடைய ஹார்ட்டை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் மட்டும் இந்த உலகத்தில் கலர்ஸு என்னது வண்ணங்கள் படைப்பதற்கு நம்மளை சூஸ் பண்ணாருன்னா, நம்மளவுன்னா எல்லாரையும் சொல்லலை, எங்களை மாதிரி வெள்ளை உடுத்துகிற ஆளை சூஸ் பண்ணியிருந்தா நாங்களே என்ன தெரியுமா உண்டாக்கியிருப்போம். இந்த உலகத்தில் மூணு கலர் தான் இருந்திருக்கும், ஒன்று ஃபுல் ஒயிட்டு, ஒன்று ஆஃப் ஒயிட்டு, இன்னொன்று மில்க் ஒயிட்டு. இந்த உலகம் ஃபுல்லாக இதுதான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், சித்திர தையல் ஆடை சாயம் தீர்த்த வண்ணங்கள் எவ்வளவு கலர் கலராக ஜொலிக்க வைக்கிறார் பாருங்கள் ஆண்டவர். நம்ம பாருங்க எவ்வளோ கேவலமாக போயிட்டோம், வெறும் ஒயிட்டு, ஃபுல் ஒயிட்டு, ஆஃப் ஒயிட்டு, மில்க் ஒயிட்டு. இந்த கலரை பார்த்தாலே பாருங்க கண்ணுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கு. ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாருங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்ததுங்க, இந்த உலகத்தில் நாம் ரசிக்கக்கூடிய இயற்கைகள் 10% தானா? சில நேரத்தில் இந்த நேஷனல் ஜியாகிரபி சேனல்ஸு இதெல்லாம் வந்து அந்த ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் காட்டுறேன், என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அவர் சொல்கிறாரு 10%, 90% நம்ம கண்ணால் பார்த்தது இல்லையா, அவ்வளோ அழகானது தேவன் படைச்சிருக்காராம். யாருக்காகன்னு கேட்டால் அவர் ரசிக்கிறாராம். அல்லேலூயா. எத்தனை இயற்கை வளங்கள், செடிகள், மரங்கள், நீர்வளங்கள், இதெல்லாம் அவர் ரசித்து கொண்டிருக்கிறாராம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவரை மாதிரி ஒரு டேஸ்டான ஆளு, ரசனையான ஆளு இந்த உலகத்தில் ஒருவனும் கிடையாது. நம்மளை ரசித்து ரசித்து படைச்சிருக்காருங்க. உங்களை கண்ணாடிக்கு முன்னாடி இன்னும் பார்த்துருக்கீங்களா, இன்னும் அழகாக நம்ம தலைமுடியை படைச்சி, நெத்தி, கண், மூக்கு. சில பேர்லாம் சொல்கிறத பார்த்தா, ஐயா நாயா எங்களுக்கு எப்படி உங்கள் அழகு உங்களுக்கு தெரியல. அல்லே லூயா, அவ்வளவு அழகாக உங்களை படைச்சிருக்கார், நம்மளை படைத்திருக்கிறார். சொல்கிறாரு 11, உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளிலே, கையில் கடகம்னா என்னது, வளையல் போடுறாராம். அல்லே லோயா, உங்க புருஷவங்களுக்கு வளையல் போட்டிருக்காருங்களா? சொல்லி பாருங்க, அந்த மனுஷன் கல்யாணம் பண்ணும்போது கையை பிடிச்சது அந்த ஜென்மம், நானும் கையை நின்றேன், அது பிடிக்கவே மாட்டேங்குன்னு சொல்றவங்க நிறைய பேர். கர்த்தர் உங்க கையை பிடிச்சி வளையல் போட்டு விடுறாருங்க. என்ன மாதிரி ஆண்டவர், என்ன ஆச்சரியமா இருக்கு. கழுத்திலே செயின் போட்டு விடுறாராம், தாலி கட்டினதோடு சரியா அவரு, கர்த்தர் செயின் போட்டு விடுறாராம். உங்களுக்கு சரப்பணிகள் போட்டு உன் நெற்றியில் நெற்றி பட்டத்தையும் உன் காதுகளில் கம்பல் போட்டு விடுறாருங்க. அவரு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் போட்டு விட்ட கம்பல் எங்க உங்க காதுல, கம்பளே காண. ஒரு சகோதரி கேட்டாங்களாம், கம்பல்லாம் போடக்கூடாது, ஏன் போடக்கூடாது? கம்பல் போடணும் தேவ சித்தமாக இருந்தால் ஆண்டவர் முன்னாடியே பிறக்கும் போது என்ன பண்ணியிருக்கணும், காதில் ஓட்ட போட்டிருக்கணும்ல. அப்பா சரியான கேள்வி, பிறக்கும் போதே ஏவாளுக்கு என்ன போட்டிருக்கணும், ஆண்டவர் காதில் ஓட்ட போட்டிருக்கணும். அப்போ ஓட்ட போடல, ஓட்ட போடாததுனால கம்பல் போடுவது தேவ சித்தம் இல்லை. அப்போது ஒருத்தர் சொன்னாராம் பதில், விருத்த சேதனம் பண்ணுவது ஆண்டவருடைய விருப்பம் தானே, அப்போ மனுஷன் பிறக்கும் போது விருத்த சேதனத்தோடு பிறக்க வைக்க வேண்டியது தானே. பாதி பேருக்கு புரிஞ்சிருக்கும், மீதி பேருக்கு புரியாது. அதனால் ஓட்ட போடுறது, வெட்டி போடுறது இதெல்லாம் சொல்ல வரல, அவர் உங்களை அலங்காரம் பண்ணுறாருன்னு நான் சொல்ல வரேன். அவருடைய ஹார்ட்டை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, காதுகளில் காதணியையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். அல்லே லூயா. உங்கள் டேடி மம்மி என்னைக்காச்சும் இது மாதிரி ஒரு கிரீடம் வாங்கி கொடுத்துருக்காங்களா?
உங்க ஆண்டர் பாருங்க கிரீடத்தை வச்சிருக்காரு உங்களுக்கு. 13 வசனம், இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய், உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையலாடையுமாய் இருந்தது. மெல்லிய, ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் ஃபுட்டுக்கு வருவோம். இது வரைக்கும் அலங்காரம், ட்ரெஸ்ஸு மட்டுமே, காஸ்மெட்டிக் ட்ரெஸ்ஸு மட்டுமே பாருங்க எவ்வளோ அழகாக உடுத்துக்கிறார். ஒரு சகோதரி பல வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், ஐயா இவருக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஜெபம் பண்ணுறோம்மா, எதுக்காகம்மா ஜெபம் பண்ணோம்? ஒன்றும் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நல்லா உடுத்திட்டா போதும் ஐயா, அன்னைக்கு வீடே கலவரமாக இருக்கும் ஐயா. ஏம்மா சந்தேகப்படுறாருயா, நான் நல்லா ட்ரெஸ் பண்ணுறதே அவருக்கு பிடிக்கலையா? இன்னொரு சகோதரி சொன்னாங்க, அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, நான் நல்லா ட்ரெஸ் பண்ணால் எங்கள் வீட்டுக்காருக்கு பொறாமையாக இருக்குய்யா. சிலருக்கு சந்தேகம் வருது, பொறாமல் வருது. ஆனால் இந்த ஆண்டருடைய ஹார்ட்டை பாருங்களேன், உங்களை எப்படிலாம் டிசைன் பண்ணுறாரு, எப்படிலாம் அலங்காரம் பண்ணுறாரு, நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அவருடைய ஹார்ட்டை பாருங்கள், அவருடைய இருதயத்தை பாருங்கள், அவருடைய உள்ளத்தை பாருங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் அலங்காரமாக இருப்பதை யாரும் விரும்பல பிரியமானவர்களே. அல்லேலூயா. 100 ரூபாய் வாயில் புடவை கட்டிட்டு போங்க, பாவம் பாவம். 5000 ரூபாய் பட்டு புடவை கட்டிட்டு போங்க, நல்லா பேசுற 4 பேர் அதுல இருந்து பேசவே மாட்டாங்க உங்ககிட்ட. ஏம்மா நான் புடவை கட்டினா உனக்கு என்னமாச்சு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஸ்டமக் பேர்ன் ஆகுது, வயித்தெரிச்சு. ஆனா உங்களை உங்களை அலங்காரம் பண்ணி அலங்காரம் பண்ணி அலங்காரம் பண்ணி அலங்காரம் பண்ணி அலங்காரம் பண்ணி அழகை ரசிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம பெந்தகோஸ் திரும்ப பண்ணுவாங்க, அதெல்லாம் சொல்ல, இது ஆவிக்குரிய அர்த்தம், அது கம்பல் அல்ல, அது சுவிசேஷம், இது பாதரட்சி அல்ல, இது வேற. ஏன்பா சரி, அதுக்கெல்லாம் நான் விலை கொடுக்க விரும்பல. இங்கே லிட்ரலாக எழுதுறாரு, நான் உன ட்ரெஸ் பண்ணுறேன் பாரு, எப்படி வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து வாய் திறந்து சொல்லுகிறார், உலகம் தோன்றிய முதல் இந்த நாள் வரைக்கும் சாலமோனை போல ஒத்த மனுஷன் உடுத்தி இருந்ததில்லை. அதோடு அவர் முடிக்கலை, சாலமோன் உடுத்தி இருந்தாத வகையில் நான் காட்டு புஷ்பத்துக்கு உடுத்துகிறேன், காட்டு புல்லுக்கு உடுத்துறேன். எப்படி அழகாக சொல்கிறார் பாருங்க, மத்திய 7 சொல்கிறாரு, சாலமோன் உடுத்தினதில்லை, அது மாதிரி நான் யாருக்கு கொடுத்துறேன், காட்டு புஷ்பம் புல்லு கொடுத்துறேன். அதோட முடிக்கல, மூணாவது சொல்றாரு, அந்த காட்டு புல்லுக்கு அவ்வளவு அழகா உடுத்துறனா உனக்கு உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சாலமோனுக்கும் மேல, காட்டு புஷ்பத்துக்கும் மேல சொல்லுங்க, நீங்க அதுக்கும் மேல. அந்த அளவுக்கு உடுத்து விக்கிற தேவன். டிரெஸ்ஸோட விட்டா பரவாயில்ல, இப்போ என்னன்னா சாப்பாடு போடுறாரு பாருங்க, எப்படிலாம் ஆண்டவர் போடுகிறார் பாருங்கள். 13 இல்லையா, மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். எத்தனை பேர் வீட்டில் நெய் டப்பா இருக்கு? நெய் வாங்குவோம் ஐயா, வருஷத்துக்கு ஒரு முறை வாங்கணும்ல, அதோட போதும். அவர் நெய் நெய்யாக அனுப்புறாரு. சில பேருக்கு வீட்டில் நெய் வாங்குறதும் விருப்பம் இல்லைன்னா, ரேட் அதிகம் இல்லையா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, ஊராமுட்டு நெய் என் பொண்டாட்டி கையின்னு வாங்க, ஊராமுட்டு நெய் என் பொண்டாட்டி கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊராமுட்டு நெய் என் பொண்டாட்டி கையில் இருந்தால் என்ன அர்த்தம்? நிறைய ஊற்றிப்பேன், வாரி வாரி ஊற்றிப்பேன். ஏ நீ சொந்தமாக வாங்கியே, வாங்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் எனக்காக நெய் கம்பெனி ஆரம்பித்து வச்சிருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவர்மெண்ட்டு இந்த உலக ராஜ்யம் டால்டா தான் கொடுக்கும், தேவ ராஜ்யம் நெய் நெய்யாக கொடுக்கும். யோபு சொல்லுகிறார், நெய்யினால் என் பாதத்தை கழுவுனேன். அடேங்க அப்பா, நீங்கள் யோபு 1 வாஸ்து பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. யோபுவும் ஆபிரகாமும் பில்கேட்ஸ் மாதிரி பெரிய பணக்காரங்களாக இருந்திருக்காங்க அந்த காலத்திலேயே. கர்த்தர் அந்தளவுக்கு செல்வ சீமான்களையும் அவருக்காக வாடும்படி தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த நாட்களிலும் ஆண்டவர் இங்கிருந்து அநேக பில்கேட்ஸை எழுப்புவாராக, இங்கிருந்து அநேகரை கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை ஆசீர்வாதத்தின் உச்சிதங்களை ஊற்றும்படி கர்த்தர் எழும்ப பண்ணுவாராக. அவ்வளவு பெஸ்ட் ஆண்டவர் கொடுக்கிறாரோ, என்ன நினைச்சிட்டீங்க ஆண்டவரை பத்தி? அல்லேலூயா. ஆண்டவரை பத்தி அவ்வளவு பெரிய மேன்மைகளை சம்பூர்ணமாய் தருகிறாராம். சரி, மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய், நீ மிகவும்
நீ எப்படி ஆயிட்ட? அழகுள் அப்படி இல்லை, நீ மிகவும் அழகுள்ளவனானாய். பக்கத்தில் பார்த்து கண்ணத்தை கிள்ளி ஒரு முத்தம் கொடுத்து சொல்லுங்க, எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுங்களா? உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க, உங்களுக்கு தெரிய மாட்டதில்ல. கழுதைக்கு தெரியுமா கருவாடு வாசனை? நிறைய பேருக்கு தான் அழகா இருக்குன்றதே. அந்த சிஸ்டர் பாரிய ரொம்ப சூப்பரா இருக்காங்களே, ஏன் நீ எப்படி இருக்கிற? உன்னை அதை விட சூப்பரா வச்சிருக்க நிறைய பேருக்கு தெரியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் தேவனுடைய பார்வையில் நீங்கள் அழகானவர்கள். உங்களை அப்படிதான் டிசைன் பண்ணி இருக்கிறாரு. சிறப்பானவர்கள். தாய் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஆண்டவருக்கு நீங்கள் அவ்வளவு அருமையானவர்கள். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுந்தரிக்கும் சாக்கியத்தை பெற்றாயா? கரங்களை உற்சாகமா தட்டி கர்த்தரை மயப்படுத்தலாமா? எங்க இருந்த ஆளை எங்க கொண்டு வந்து நிறுத்தினார் பாருங்க ஆண்டவர். பிளாட்பாரத்தில் இருந்தாய், ரத்தத்தில் கிடந்தாய், தூக்கி எறியப்பட்டாய், அப்படிப்பட்ட உன்னை அலங்காரம் பண்ணி நான் ராஜ்யத்தையே கொடுக்கக்கூடிய தேவன். எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். 14, உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன் மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாரு, அழகு மட்டுமல்ல, என் மகிமையே உன் மேல வைக்கிறேன். ஏதோ புறத்தோற்றத்தின் அழகு மாத்திரமல்ல, அழியாத மகிமையை உன் மேல வைக்கிறேன், கடந்து போகாத மகிமையை உன் மேல வைக்கிறேன், மகிமையான மேன்மையான மகிமை உன் மேல வைக்கிறேன். அந்த அழகை விட மேலானது தேவ மகிமை. நம் தேவ மகிமை பெற்ற தேவ மக்கள், தேவனுடைய பரிபூர்ணத்தை பெற்ற தேவ மக்கள். அவ்வளவு பாசத்தை உங்க மேல வச்சிருக்கார், அவ்வளவு நேசத்தை உங்க மேல வச்சிருக்கிறார், அவ்வளவு உசதியான உயர்வுகளை உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு தகப்பன் வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வரும்பொழுது அந்த வீட்டு அந்த அந்த வாசலிலே அவருடைய பிள்ளைகள், 3 பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு, பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப டயர்டு, ரொம்ப சோர்ந்து போய் வீட்டுக்குள்ளே போகிறார். வீட்டுக்குள்ளே போனால் ரொம்ப களைப்பு வந்துடுச்சு, ரொம்ப சோர்வு வந்துடுச்சு, ரொம்ப வருத்தம் வந்துடுச்சு. அப்படியே உக்காந்துட்டுருக்கார். உக்காந்தவர் அப்படியே சோஃபாவில் அப்படியே சாஞ்சு டயர்டாக உக்காந்துட்டார். அவருடைய கடைசி குட்டி பையன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். விளையாடிட்டு இருந்த பையன், டேடி வீட்டுக்குள்ளே போனாருன்னு இப்போ நேராக வீட்டுக்குள்ளே ஓடி வரான். ஓடி வந்தால் டேடி சோஃபாவில் இந்த சேரில் அப்படியே சாஞ்சு உட்காந்துட்ருக்கார். இப்போ பையனுக்கு நல்லா தெரியுது டேடி எப்படி இருக்கார், களைப்பாக இருக்கார், சோர்வாக இருக்கார். பையன் நேராக போனான் கிச்சனுக்கு, ஒரு ஸ்டீல் டம்ளர் எடுத்தான், குடத்தில் தண்ணியை மொண்டான். அப்படியே அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து டேடிக்கிட்ட காட்டி, டேடி தண்ணி குடிங்க, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ரொம்ப சோர்வாக இருக்கீங்க. குட்டி பையன். டேடி பையனை பார்க்குறாரு, சந்தோஷம் ஆயிடுது, பரவாயில்ல பையனுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கானு. டம்ளரை பார்த்தா இவனுடைய 4 விரல், அழுக்கான விரல் அப்படியே இந்த டம்ளரில் இருக்குது. தண்ணிக்கு மேலே அப்படியே கையில் இருந்த அழுக்கு அப்படியே படர்ந்துருக்கு. நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? இந்த முஞ்சப்பாரு எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கு, குடிப்பாங்களே இந்த தண்ணி அரைச்சோம். அந்த டேடி தண்ணியை பார்க்குறாரு, பையனை பார்க்குறாரு. பையனை பார்த்து அவ்வளோ அன்பு, தண்ணியை பார்த்து அவ்வளோ அழுக்கு. உள்ள அப்படியே இந்த அப்படியே அழுக்கான விரல் அப்படியே படிஞ்சிருக்கு டம்ளரில். மேலெல்லாம் அப்படியே தண்ணி மேலே அப்படியே ஒரு ஒரு சின்ன லேயர் மாதிரி அப்படியே அழுக்கு அப்படியே டஸ்ட் படிஞ்சிருக்கு. அந்த அன்புக்கு முன்னாடி இந்த டம்ளரில் இருக்கிற அழுக்கு பெருசாக அப்பாவுக்கு தெரியல, அப்படியே குடிச்சிட்டார். இந்த அன்பு, தகப்பன் உங்கள் மேல் வைத்த அன்பு, நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அன்பு. யார் நினைச்சாலும் இதை மாற்றவே முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் உள்ள வசனத்தை நீங்கள் அப்புறம் வாசித்து பாருங்க. குப்பையிலிருந்து அவளை ராசாத்திய உயர்த்தி வச்சாரு, ஆனால் அவள் ஆண்டவருக்கே துரோகம் பண்ணிடுறா. ஆண்டவரை விட்டு விக்கிரக வழிபாட்டுக்குள்ள போயிடுறா. இதுக்கப்புறம் நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும், பின்மாற்றத்துக்குள் போய் விடுகிறாள், பாவ வாழ்க்கைக்குள் போய் விடுகிறாள், வாழ வைச்சு ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுகிறாள்,
மனவாட்டி. இவ்வளவு குற்றத்தையும் இவ்வளவு தப்புகளையும் இவ்வளவு பாவ காரியத்தையும் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. கன்க்ளூஷன், முடிவில் ஆண்டவர் பேசுறார். என்ன பேசுறாரு? அது எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 16:16 60 ஆண்டவர் பேசுறாரு. பாருங்க, இவ்வளவு நாள் சூப்பராக கொண்டு வந்தாரு, ஆனா இவன் என்ன பண்ணிட்டா? மனவாட்டி, பின்மாற்றத்துக்குள் போய் துரோகம் பண்ணிட்டான். இப்போ 60 ஆண்டவர் பேசுறாரு. சேர்ந்து வாசிக்கலாமா? ஆகிலும் உன் இளவயதில் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். இதை மாதிரி அன்பை எங்க பார்க்க முடியுங்க? மேன்மையா உசத்தி வச்சு நல்லடத்துல வச்சும் நாசமா போயிடுச்சு இந்த பிள்ளை. ஆனா ஆண்டவர் சுட்டி காட்டல, அதை சங்கடப்படுத்தல. நீ தள்ளப்பட்ட பொழுது, நிர்வாணமாய் கிடந்த பொழுது, அழுக்கில் கிடம்போது, நான் உன்னோடு செஞ்ச உடன்படிக்க என்ன உடன்படிக்க? நீ என்னுடையவனானாய், நீ என்னுடையவள் என்று நான் செய்த அந்த உடன்படிக்கையை நான் நினைச்சு பார்க்கிறேன். இந்த உலகத்தில் நம்மளை ரொம்ப நல்லவங்கன்னு 4 பேர் நம்மளை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. அநேகர் நம்முடைய உங்களுடைய சுயரூபத்தை பார்க்காதவர்கள். அநேகருக்கு நாம் நம்முடைய சுயரூபத்தை இன்னும் காட்டவில்லை. வீட்டிலேருந்து வெளியே வரும்போதே மாஸ்கோடு தான் வெளியே வரும் எல்லாருமே. நம்ம பெட்ரூமில் இருக்கிற மாதிரி வெளியே இருக்கிறது இல்லை. 4 செவத்துக்கு தான் தெரியும் நம்ம சுய ரூபம். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்தும் ஆண்டவர் உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். நம்மீது கரிசனை மிகுந்த தகப்பனாய் நம்மீது அக்கறை கொண்டு அவர் சொல்லுகிறார், என் உடன்படிக்கை நான் நினைச்சு பார்க்குறேன். உன்னை தூக்கி எடுத்து எனக்கு சொந்தமான உன்னை மாத்தினேன், ஆனால் நீ என்னை விட்டு தூரமாக போனாலும் எனக்கு நான் உன்னை சொந்தமாக மாத்தினேனே, அதை நான் மறுபடியும் நான் நினச்சி பார்க்குறேன். இளைய மகன் தகப்பனை விட்டு தூரமாக போனான். எதை எடுத்துக்கிட்டு தூரமாக போனான்? ஆஸ்திகளையும் செல்வங்களையும் எடுத்துக்கிட்டு தூரமாக போனான். இப்போ மறுபடியும் இளையகுமாரின் வீட்டுக்குள்ளே வரான். இப்போ மறுபடியும் இளையகுமாரின் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அப்பா மறுபடியும் அவனுக்கு என்னத்தை தான் கொடுக்குறாரு? விலை உயர்ந்த வஸ்திரத்தையும் மோதிரத்தையும் பாதரட்சையையும் கொடுத்த கன்றின் விருந்தையும் தான் கொடுக்கிறார். அப்போ இவன் கெட்டு போனது இதனால தான், ஆனால் மறுபடியும் அதை தான் கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கெட்டு போனதற்கு உன் புத்தி காரணம், நான் கொடுத்த ஆசீர்வாதம் காரணம் அல்ல. ஆண்டவர் நீங்கள் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். அவர் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் உங்களுக்கு எதையெல்லாம் கொடுத்தாரோ அதை வச்சு நம்ம நாசமாக போனாலும் மறுபடியும் நாம் நன்றாக இருப்பதற்கு நல்ல நல்ல வளங்களையும் மறுபடியும் தராரு ஆண்டவர். ஏன்? நாம் கெட்டு போவதற்காக அல்ல, மறுபடியும் நம்மை வாழ்விக்க செய்ய வேண்டும் என்பதற்காக. இங்கே தாங்க அவர் தனியாக நிற்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்னா அவர் மட்டும்தான் அன்பாகவே இருக்கிறார். ஏனென்றால் எனக்காக அவர் தன்னை மாற்றிக்கொள்வதே இல்லை. நான் மாறக்கூடியவன், எனக்காக அவர் தன்னை மாற்றிக்கொள்ளவதில்லை. அவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே நான் அன்பாகவே இருக்கிறேன்னு சொன்னால் அன்பாக தான் இருக்கிறார். அதில் மாற்றங்களுக்கு இடமே கிடையில சொல்கிறாரு. உடன்படிக்கை நான் நினச்சி இப்போ என்ன பண்ணுறேன்? தற்காலிகமாக அல்ல, யுகா யுகமாக, காலாகாலமாக நீ என்னுடைய எவள் என்று சொன்னதை கன்ஃபார்ம் பண்ணி உறுதியாக்கி, இனி என்ன நடந்தாலும் சரி நான் அந்த உடன்படிக்கையை விட்டு நான் மாற மாட்டேன், அதை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 61, அப்பொழுது உன் தமக்கைகளையும் உன் தங்கைகளையும் நீ சேர்த்து கொள்ளுகையில் உன் வழிகளை நினைத்து நானுவாய், அவர்கள் நான் உனக்கு குமாரத்திகளாக கொடுப்பேன், உன்னுடைய உடன்படிக்கையை பார்த்து கொடுப்பதில்லை. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க 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 நீ நாணுவாய், நான் உன்னை பிளஸ் பண்ண பிளஸ் பண்ண நீ வெக்கப்படுவாய். எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் நன்மை செய்தார், இப்போ ஆண்டவருக்கு உண்மையா இல்லை? உண்மையா இல்லாததுனால ஆண்டவர் வருத்தெடுக்கல, ஆண்டவர் வாழ வைக்கிறார். இப்போ அவளுக்கு என்ன வருது? வெக்கம் வருது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் அடித்து திருத்துகிறவர் அல்ல, ஆசீர்வதித்து திருத்துகிறவர் என்பதற்கு இதான் அடையாளம்.
ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நாடாது, நான் இவ்வளவு தப்பு பண்ண, இவ்வளவு குறைகள் செய்த, ஆண்டவர் வாழ வச்சாரு, ஆனா அவரை மகிமைப்படுத்தல, இவ்வளவு துன்மார்க்கனான மறுபடியும் நான் வாழ வைக்கிறாரு. அவமானம் அடைகிறாள், வெக்கம் வருது. சி, துரோகியாக எனக்கு இன்னும் நன்மை செய்கிறாரு, கெட்டு போன எனக்கு இன்னும் நன்மைகள் செய்கிறாரு, நான் அவரை கேவலப்படுத்தி எனக்கு என்னென்ன செய்கிறாரு, நன்மைகளை செய்கிறாருன்னு சொல்லி அவள் என்ன அடைந்தாலாம், நாணுகிறாள், வெட்கம் அடைகிறாள். ஒரு தகப்பனை, ஒரு கணவனை இழந்த ஒரு தாய், ஒரு கண்ணு மட்டும் தெரியும், ஒரு கண் அவங்களுக்கு இல்லை. அவங்கள முகத்தை பார்க்கும்போது ஒரு அருவறுப்பாக இருக்கும். ஒரே ஒரு பையன், ஒரே ஒரு மகன். அந்த தாய் கஷ்டப்பட்டு அவனை வளர்க்குறாங்க. அந்த பையன் படிக்கிறான், காலேஜுக்கு போகிறான். ஒரு நாள் அவங்க பேரண்ட்ஸை கூட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. அம்மாவை எப்படியோ கூட்டு போயிட்டான். காலேஜில் இருக்கிற அத்தனை பேரும் அவனை டின்னு கட்டுறாங்க. நீ அழகாக சூப்பராக இருக்க, உங்கள் அம்மா நான் எப்படி இருக்காங்க, அவனை வேலைக்காரங்களா அப்படின்னு அவங்க அம்மாவை பயங்கரமாக பேசுகிறாங்க. அவன் வீட்டுக்கு வரான், கோபமாக வந்து அவங்க அம்மா திட்டு திட்டுன்னு திட்டுறான். நீ ஏன் இப்படி இருக்க, அசிங்கமாக இருக்க, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலை, உனக்கு ஒரு கண்ணு வேற இல்லைன்னு சொல்லி அவங்க அம்மாவை ரொம்ப கேவலமாக பேசுகிறான். அன்றிலிருந்து மகன் அம்மாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்றான். படிக்க வச்சாங்க, வாழ வச்சாங்க, அம்மாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். வெளியூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போன பையன், அதுக்கப்புறம் எந்த தகவலும் கிடைக்கல. வெளியூரில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிட்டான். பெரிய பெரிய வேலைகள் கிடைத்தது, பல வருஷங்கள் உருண்டு ஓடிவிட்டது, ரொம்ப பெரியவன் ஆயிட்டான். வேலை விஷயமாக அவனுடைய சொந்த கிராமத்துக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்குது. அந்த கிராமத்துக்கு வரும்போது சின்ன வயசில் விளையாடின ஒரு இடம், என் ஊர், விவசாயம் பண்ண இடம், நான் குளித்த கிணறு, இப்படி எல்லாமே பார்த்துட்டு சரி என் வீட்டை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அவன் தன் தாயோடு வாழ்ந்த அந்த வீட்டுக்கு வரான். அந்த வீடு வந்தால் ரொம்ப பாழடைஞ்சு குடிசை, ரொம்ப சின்ன வீடு, அப்படியே உருகுலைந்து போயிருக்கு. பழைய பூட்டு ஒன்று பூட்டிருக்கு. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து கேட்குறான், அம்மா இருந்தாங்களே என்னாச்சு? பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, உங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஓ, அம்மா இறந்துட்டாங்களா? இந்த சாவியும், இந்த சாவியை உங்ககிட்ட மட்டும்தான் கொடுக்க சொன்னாங்க, வேறு யார்கிட்டையும் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்க சாகும்போது இந்த சாவியை கொடுத்துட்டு செத்துட்டாங்க அப்படின்னு அந்த சாவியை அந்த பையன்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுக்குறாங்க. அந்த சின்ன வீட்டை திறக்கிறான், திறந்தா பாழடைஞ்சு போயிருக்கு. அங்கே அந்த தாயினுடைய ஒரு பழைய பெட்டி ஒன்று இருக்குது. அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தா மேலே ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது, கடிதம் ஒன்று இருக்குது. அந்த கடிதத்தை எடுத்து வாசிக்கிறான். என் அன்பு மகனே, என் அன்பை தெரியாமல், என் அன்பை உணராமல் நீ என்னை விட்டு போயிட்ட, ஆனால் நான் உனக்காக ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணுறேன். நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ நல்லா இருப்ப, நீ என்னை வெறுத்தாலும் நீ நல்லா வாழ்ந்திருப்ப, ஆண்டவரும் கூடவே இருப்பார். சின்ன வயசில் நீ நெருப்பில் விழுந்துட்டேன், சின்ன வயசில் நெருப்பில் விழுந்துட்டேன். நீ சின்ன பையனாக இருக்கும்போது விளையாடிக்கிட்டு இருக்கும்போது நெருப்பில் விழுந்துருந்ததுனால உன் கண்ணு போயிடுச்சு, ஒரு கண்ணு உனக்கு போயிடுச்சு. ஒரு கண்ணோடு நீ இருக்கிற சின்ன வயசில் ஒரு கண்ணோடு ஒரு குழந்தை இருக்கிறத பார்க்கும்போது வேதனையாக இருந்துச்சு. அப்போ நம்ம கிராமத்தில் ஒரு மருத்துவ முகாம் வச்சாங்க. அவங்க சொன்னாங்க, கண்ணு மாற்றிக்கலாம், யாராச்சும் கண்ணு கொடுக்க முன் வருவாங்களான்னு கேட்டாங்க. அப்போது வெளியே இருந்து கண் வாங்க வேண்டுமையானால் பல லட்சம் ரூபாய் ஆகிறது. நான் உடனே சொன்னேன், என் கண்ணை என் பையனுக்கு தரேன்னு சொன்னேன். என் கண்ணை தான் இப்போ உனக்கு பொருத்தியிருக்காங்க. நீ பார்ப்பது உன் கண்ணால் அல்ல, என் கண்ணால் நீ பார்த்து கொண்டிருக்கிறா. அவன் முட்டி போட்டு கதறுனான் அந்த ரூம்லேயே. நான் சொல்கிறேன், இதுதான் அங்கே ஆசீர்வதித்து திருத்துவது. இது அடித்து திருத்துவதல்ல, இது ஆசீர்வதித்து திருத்துவது. என் ஆண்டவர் அதை தான் செய்கிறார். பிளஸ் பண்ணி பிளஸ் பண்ணி ஒருவனுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுறார். அவனை மேன்மைப்படுத்திய மாத்துறாருங்க. உலகத்தில் சொல்கிறாங்க, ஒரு தாயினுடைய அன்புக்கு ஈடு இணைந்த உலகத்தில் வேற யாருடைய அன்பும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நானும் ஒத்துக்கிறேன். அந்த அன்பை விட பல கோடி மடங்கு அன்புள்ளம் கொண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு ஒரு வயசு பெண்ணுக்கு திருமணம் ஆகுது.
வயசு பெண்ணுக்கு திருமணமான உடனே அவளுடைய கனவெல்லாம் என்ன? ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளணும், குழந்தை பெற்றுக்கொள்ளணும். கருத்தரிக்கிறாள், கருத்தரித்து ஒரு மாதம் பலவீனம் அடைகிறாள், ரெண்டு மாதம் மூணு மாதம் சுருங்கி போகிறாள். கருத்தரித்த உடனே அவளுடைய தோற்றம் மாறுகிறது, அவளுடைய அழகு குறைகிறது, மூஞ்செல்லாம் வீங்கிடுது. நாலு மாதம், அஞ்சு மாதம், ஆறு மாதம், ஏழு மாதம், எட்டு மாதம் தூக்கத்தை இழக்கிறாள், பசி போயிடுது. 24 மணி நேரமும் உடம்பில் ஏதோ ஒரு உபாதை, வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாள். பத்து மாதம் சுமந்து, பத்து மாதம் சுமந்துன்றாங்களே, அந்த பத்து மாதம் ஒரு பெண் படுகிற வேதனை வார்த்தையால் விவரிக்க முடியாது. கடைசி 10வது மாதத்தில் உச்சக்கட்ட வேதனை அவள் அடைகிறாள், பிரசவ வேதனை. சொல்கிறாங்க இல்லையா, உயிர் போகிற வழி, உயிர் போகிற வேதனை. அதெல்லாம் எனக்கு தெரியாது, பெண்களாகி உங்களுக்கு தெரியும். என் மனைவிக்கு பிரசவம் நடக்கும்போது தான் பார்த்தேன், கேட்டேன், அங்கே விடுற ஓல சத்தம், அந்த பிரசவிக்கிற பெண்கள் கதறுகிற சத்தம், அவருடைய வழி வேதனை. நினச்சிக்கிட்ட ஆண்டவரே நல்ல வேலை, என்ன பெண்ணா பிறக்க வைக்கலை ஆண்டவரே, அப்போ தான் முதல்ல ஜெபம் பண்ணேன். சாதாரணமான வேதனை அல்ல, அவ்வளவு வேதனைப்படுறாங்க ஒரு பெண்ணு. ஒரு குழந்தை பெற்றெடுப்பதற்கு மரண போராட்டம், வாழ்வா சாவா என்ற போராட்டம். கடைசியில் பிள்ளையை பெற்று எடுத்ததுக்கு அப்புறம் அவளுக்கு சும்மாவா? அந்த பிள்ளைக்கு மூணு வேளை சாப்பாடு ஊட்டுறா, குழந்தைக்காக சுகத்தை இழக்கிறா, சந்தோஷத்தை இழக்கிறா, குழந்தைக்காக எல்லாமே தியாகம் செய்கிறா. அவளுடைய உடல் தோற்றமே மாறிடுது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். அழகை இழக்கிறா, மேன்மையை இழக்கிறா, தூக்கத்தை இழக்கிறா, சந்தோஷத்தை இழக்கிறா, எல்லாமே இழக்கிறா. இது நல்லா வளர்ந்து பெருசாகி எனக்கு மூக்கு தொடச்சி விடுன்றது, அதுக்கு போய் மூக்கு தொடச்சி விடணும். கக்கா போயிட்டு வந்து நிற்குது, கக்கா கழுவி விடுந்து, அதுக்கு கீழே கழுவி விடணும், மேலே கழுவி விடணும், எல்லாமே கழுவி விட்டு எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்யணும். எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒன்று தரலனா, நீ எல்லாம் ஒரு அம்மாவான்னு கேட்குது நம்மளை பார்த்து, நீ எல்லாம் ஒரு டேடியான்னு கேட்குது. இவ்வளவு செஞ்சும் தூக்கி சுமக்கிறாள் ஒரு தாய். நான் சொல்றேன், இந்த தாய் இவ்வளவு செய்கிறாளே அந்த பிள்ளைக்காக, யோசித்து பாருங்க. எதையாச்சும் அந்த பிள்ளைக்கிட்ட இருந்து எதிர்பார்த்து செய்கிறா நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க. ஒரு சின்ன லாபத்தையும் எதிர்பார்க்காமல் ஒரு தாய் தன் பிள்ளைக்காக ஒட்டு மொத்தமாய் தன்னையே அர்ப்பணிக்கிறாள். அதுக்கு தான் சொல்கிறாங்க தாயினுடைய அன்பு. ஒரு நன்மையையும் ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு தியாகமான மனசு எங்கிருந்து வந்தது? என் ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு புருஷன் தேற்றுவது போல் என்று சொல்லவில்லை, ஒரு மனைவி தேற்றுவது போல் என்று சொல்லவில்லை, ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். இது தேவனுடைய இருதயம், ஆண்டவருடைய உள்ளம், ஆண்டவருடைய ஹார்ட். அவர் நம்மள அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் அடித்து திருத்துகிறவர் அல்ல, அன்பு காட்டியே திருத்துகிறவர், ஆசீர்வதித்தே திருத்துகிறவர். அவரை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் அடித்து திட்டி பார்த்து மாறாத பிள்ளைகள் ஆசீர்வாதத்தினாலே திருந்துவார்கள் என்பதில் மாற்றத்திற்கிடம் கிடையாதுங்க. வாசி முடிச்சிருவோம், டைம் இல்லை. 62 61 கடைசியில் சொல்றாரு, உன்னுடைய உடன்படிக்கை பார்த்து. அப்படின்னு என்ன சொல்றாரு? ஏன் உடன்படிக்கையின்படி தான் செய்கிறேன். உன் உடன்படிக்கைனா என்ன அர்த்தம்? நம்ம சொல்றோம் ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே நான் அதை விட்டுற, ஆண்டவரே ஜனவரி மாதம் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன சொல்றோம்? நிறைய பொருத்தனைகளை செய்வோம். நான் இந்த புதிய வருஷத்தில் காலை 4 மணிக்கே ஜெபம் பண்ணுவேன். எவ்வளவு நாள் ஓடுது வண்டி? இந்த புது வருஷத்துலேருந்து நான் கெட்டதையே பேச மாட்டேன், இந்த புது வருஷத்துலேருந்து ரொம்ப தீனிமாட இருக்க மாட்டேன், இந்த புது வருஷத்துலேருந்து நிறைய ரெசல்யூஷன், நிறைய தீர்மானங்கள். எவ்வளவு நாள் வண்டி ஓடுது? அதை வச்சு ஆண்டவர் செய்யலையா? உன்னுடன் படிக்க நீ செஞ்சிய பொருத்தனை, அதன்படி நான் செய்யலை. 62 சொல்றாரு, உன்னோடே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். நீ மாறினாலும் நான் மாறாத ஆண்டவர், நீ மறந்தாலும் நான் மறக்காத ஆண்டவர். நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு மாறுகிற அன்பு, நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு மறைகிற அன்பு, நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு மாறாத அன்பு. அந்த உடன்படிக்கை நான் ஏற்படுத்துறேன். 63 நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னி தருளுவேன். நான் உன்னை நல்லா வாழ வச்சேன், ஆனா நீ என்ன பண்ணிட்ட?
எனக்கு துரோகம் பண்ண, இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் எல்லாத்தையும் மன்னிக்கிறேன். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். மன்னித்தருளும் போது நீ நினைத்து நீ வெட்கப்படுவாய். அதான் மறுபடியும் சொல்றேன், அடிச்சு திருத்துகிறவர் அல்ல, அன்பு காட்டியே திருத்துகிற ஆண்டவர். மன்னித்தே மன்னிக்கும் பொழுது என்ன வருதான், வெட்க வருதாச்சே, இவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேனே, இவ்வளவு அன்புள்ள ஆண்டவருக்கு நான் பிரியமில்லாம நான் வாழ்ந்துட்டேனே, இவ்வளவு பரிசுத்தமான தேவனுக்கு முன்னாடி பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டேனே, என்னை உயர்த்தி வைக்கிற ஆண்டவருக்கு முன்னாடி கீழ்த்தரமானதை செஞ்சுட்டேன். நீ வெட்கப்படுவ. மன்னித்தருளும் போது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை நீ திறக்காதிருப்பா என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். எத்தனை பேர் சொல்ல போறோம், என் தேவனை போல ஒரு அன்புள்ள தேவன் இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லை. அவர் அழிக்கிறவர் அல்ல, அவர் அடிக்கிறவர் அல்ல, அவர் ஆசீர்வதித்தே திருத்துகிறவர். அவரை அதிகமாய் நேசியுங்கள், அவரை சார்ந்து ஜீவியுங்கள்.